பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விசேடமாக இன்றைய நாளிலே திருச்சபையானது அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நாங்களும் விசேடமாக இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை உணர்ந்து எங்கள் குற்றங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதர உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த உம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீர். எண்ணற்ற புனிதர்களின் பெருந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் அது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்துத ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயற்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நாம் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்கள் நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும்
அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஜாலினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், ஜாலினை மீட்டி இனிய குரல் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. நற்செய்திக்கு முன்பார்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமணுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதை இரண்டு பகுதியாக காண்கின்றோம். ஒன்று, இயேசுநாதர் திருமுழுக்கு பெறுவதற்கு வந்த பொழுது, யோவானிடம் வந்த பொழுது அவரை பற்றி சொல்கிறார். இவர் கடவுளின் ஆட்டுக்குட்டி, அதாவது கடவுளின் செம்மறி என்று இயேசுநாதரை பார்த்து சொல்கிறார். பொதுவாக அந்த காலத்திலே எருசலேம் ஆலயத்திலே இந்த செம்மறியை தான் பலியிடுவார்கள், குற்ற நீக்க பலியாக, அதாவது தங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வயது மதிக்கத்தக்க செம்மறி ஆட்டை, செம்மறி குட்டியை பலியிடுவார்கள். இப்போ யோவான் இயேசுநாதரை பார்த்து இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் இயேசுநாதர் தன்னையே பலியாக கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். அடுத்தது, திருமுழுக்கு நடந்த பிறகு, யோவான் இயேசுநாதருக்கு கொடுத்த பிறகு நடக்கின்ற சம்பவம் சொல்லப்படுகிறது. அதாவது தூய ஆவி யார் மீது புறா போன்று அது வந்து நிற்கின்றதோ அல்லது உட்காருகின்றதோ அவர்தான் இறைமகன் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். எனவே அந்த தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை புறா வடிவிலே அவர் காண்கிறார், இயேசுநாதருடைய தோல் மீது அவர் காண்கிறார். எனவே அதுக்கு பிறகுதான் அவர் சான்றாக கூறுகிறார், நான் கண்டேன், இவர்தான் இறைமகன். இறையேசில் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் இறைமகனாக ஏற்றுக்கொண்டு வாழ வர வேண்டுவோம். தொடர்ந்து இந்த திருப்பிழையில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, அனைத்துலே நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக, ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவாக நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் நன்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரின் குற்றம் நீங்க என்னை கழுவி அருளும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பேழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும் படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு வந்தனவா இருப்பதாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகிற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதை உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் மீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக ஜெருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீர். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவன்றி போற்றி புகழ்கின்றனர். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகிறோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து மாற்றி பெறுகின்றனர் என மகிழ்கிறோம். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படுகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி என்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பிறவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழு மேற்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கொந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருப்புலம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூரலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மனித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன். ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பெயரு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் இருந்தல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். சபிப்போமாக. இறைவா, உம் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகிறோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். எனக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னாள் உலகமே பின்னாள், சிலுவையே முன்னாள் உலகமே பின்னாள். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.